குஜராத் மாநிலம் மெக்சானாவில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி இன்று அடிக்கல் நாட்டினார். அப்போது அவர் உரையாற்றுகையில் இன்றைய தினம் 6,000 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த திட்டங்கள் விவசாயிகளை பலப்படுத்தும் எனவும் தெரிவித்தார். மேலும் அவர் பேசுகையில் இந்த திட்டங்கள் நாடு முழுவதும் உள்ள விவசாயிகளை இணைக்கும் எனவும் மெக்சானாவை சுற்றியுள்ள மாவட்டங்களும் திட்டங்களால் பயன்பெறும் என்றும் அவர் கூறினார். காலத்தால் அழியாத முத்துராமலிங்க தேவரின் கொள்கைகள் எதிர்கால தலைமுறையினருக்கான உத்வேகத்தின் கலங்கரை விளக்கமாக திகழும் என்று பிரதமர் மோடி புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். இது தொடர்பாக தமது எக்ஸ்தலத்தில் பதிவிட்டுள்ள அவர், சமூக மேம்பாட்டில் ஆழமாக வேரூன்றி இருந்த தேவரின் அருண் பணிகள், வறுமை ஒழிப்பு மற்றும் தேச ஒற்றுமையை வலியுறுத்திய அவரது ஆன்மீக பாதை ஆகியவை தேசத்தின் வளர்ச்சிக்கு தொடர்ந்து ஒளியேற்றி வருவதாக தெரிவித்துள்ளார். தீவிர கொரோனா பெருந்தொற்றுக்கு ஆளானவர்கள் உடலை அதிகம் வருத்திக் கொள்வதால் மாரடைப்பு வருவதற்கு வாய்ப்புள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மான்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். சமீப காலமாக அதிகரித்து வரும் மாரடைப்புகள் குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளித்து அவர் பேசுகையில் இதனை தெரிவித்த அவர், இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் கழகம் இது தொடர்பான விரிவான ஆய்வு நடத்தியுள்ளதாகவும் அந்த ஆய்வில் இந்த தகவல் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். தில்லியில் இன்று நடைபெற்ற என்மன் என் தேசம் யாத்திரையில் மத்திய அமைச்சர்கள் அனுராக் சிங் தாக்கூர், பர்ஷோத் ரூபாலா ஆகியோர் பங்கேற்றனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் அனுராக் தாக்கூர், நாடு முழுவதும் 6,00,000 கிராமங்களில் அமிர்த கலச யாத்திரைகள் நடத்தப்பட்டு புனித மண் சேகரிக்கப்பட்டுள்ளதாகவும், கடமை பாதையில் கொட்டப்பட்டுள்ள இந்த மண் நமது சுதந்திர போராட்ட தியாகிகளை இளைஞர்களை நினைவுகூற வழிவகுக்கும் எனவும் தெரிவித்தார். கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் நடைபெற்ற பாஜக பொதுக்கூட்டத்தில் அக்கட்சியின் தேசிய தலைவர் JP நட்டா பங்கேற்று உரையாற்றினார். அப்போது அவர் கூறுகையில், நாம் அனைவரும் சமம் என்ற கோட்பாட்டின்படி சமூகத்தின் அனைத்து பிரிவினரையும் பாஜக பிரதிநிதித்துவப்படுத்துவதாக தெரிவித்தார். அதே சமயம் தேசபக்தி என்ற பெயரில் நாட்டை பிரிக்க முயற்சிக்கும் தேச விரோத சக்திகளுடன் ஒருபோதும் சமரசம் செய்யப்போவதில்லை எனவும், இந்த விஷயத்தில் நாம் அனைவரும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி வதேரா இன்று சத்தீஸ்கர் மாநிலம் பிலாஸ்பூர் பகுதியில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் பேசிய அவர், சத்தீஸ்கர் பெண்களுக்காக மக்தாரி நியாய் யோஜனா திட்டத்தை செயல்படுத்த உள்ளதாகவும், இத்திட்டத்தின் கீழ் சமையல் எரிவாயுவுக்கு 500 ரூபாய் மானியம் குடும்பத் தலைவர்களின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என்றும் தெரிவித்தார். காவிரி நீர் திறப்பு விவகாரம் தொடர்பாக காவிரி ஒழுங்காற்று குழுவின் 89வது கூட்டம் இன்று தில்லியில் காணொலி வாயிலாக நடைபெற்றது. கூட்டத்தில் கர்நாடக அணைகளில் இருந்து வருகிற நவம்பர் 1 தேதியிலிருந்து 15 தேதி வரை தமிழகத்திற்கு காவிரியில் தினமும் 2,600 கன அடி தண்ணீர் திறந்துவிட காவிரி நீர் ஒழுங்காற்று குழு பரிந்துரைத்துள்ளது. இந்த பரிந்துரையை ஏற்க முடியாது என கூட்டத்தில் கர்நாடகா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் 116வது ஜெயந்தி விழா இன்று கொண்டாடப்படுகிறது. தேவர் ஜெயந்தி விழாவையொட்டி முதலமைச்சர் MK Stalin பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்திற்கு சென்று தேவர் சிலைக்கு மாலை அணிவித்தும் மலர் தூவியும் மரியாதை செலுத்தினார். இந்த நிகழ்வில் அமைச்சர்கள் I பெரியசாமி, ராமச்சந்திரன், தங்கம் தென்னரசு, பெரிய கருப்பன், கீதா ஜீவன், அனிதா ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். தமிழக எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி பசும்பொன் தேவர் நினைவிடத்தில் மலர் மாலை வைத்து மரியாதை செலுத்தினார். அவருடன் முன்னாள் அமைச்சர்கள் நத்தம் விஸ்வநாதன், செல்லூர் ராஜு, திண்டுக்கல் சீனிவாசன், ராஜேந்திர பாலாஜி, கோகுல இந்திரா ஆகியோர் இந்நிகழ்வில் பங்கேற்றனர். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் 116வது ஜெயந்தி விழாவில் ஜார்க்கண்ட் மாநில ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் மற்றும் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் நயினார் நாகேந்திரன் ஆகியோர் பலர் மலர் மாலை வைத்து மரியாதை செலுத்தினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன், தேவர் திருமகனார் ஒரு தேசிய தலைவர் எனவும், அவரை ஒரு சாதிய வட்டத்திற்குள் அடைக்க தமிழகத்தில் முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்தில் இன்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை, கோவா முதலமைச்சர் பிரமோத் சாவந்த் ஆகியோர் இன்று மலர் மாலை வைத்து மரியாதை செலுத்தினர். மதுரை மாநகரில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் சுமார் 140 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கோரிப்பாளையம் சந்திப்பில் மேம்பாலம் கட்டும் பணியை முதலமைச்சர் MK Stalin இன்று தொடங்கி வைத்தார். மேலும் மதுரை தொண்டி சாலையில் அப்பல்லோ சந்திப்பில் சுமார் 150 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சாலை மேம்பாலம் மற்றும் வட்ட வடிவ சந்திப்பு அமைக்கும் கட்டுமான பணிகளை முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர்கள் AV வேலு, KKSSR ராமச்சந்திரன், தங்கம் தென்னரசு, ராஜகண்ணப்பன், PMூர்த்தி, பழனிவேல் தியாகராஜன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். முடிக்கப்பட்ட அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை தமிழக அரசு செயல்படுத்தாமல் நிறுத்தி வைத்திருப்பது சரியல்ல என்றும், உடனடியாக திட்டத்தை நடைமுறைக்கு கொண்டுவர வேண்டும் என்றும் மத்திய தகவல் ஒலிபரப்பு, மீன்வளம், கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை இணையமைச்சர் L. முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார்.
திருப்பூரில் பாஜகவினர் மற்றும் பொதுமக்களுடன் பிரதமரின் மனதின் குரல் நிகழ்ச்சியை அமைச்சர் முருகன் பெரிய திரையில் பார்த்தார். பின்னர் பிரதமர் மனதின் குரல் நிகழ்ச்சியில் பேசியது குறித்து கட்சியினருடன் கலந்துரையாடினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நீலகிரி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட 500 மேற்பட்ட பூத்களில் மனதின் குரல் பார்ப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டதாக கூறினார். மிகச்சிறந்த எழுத்தாளர் சிவசங்கரின் எழுத்துக்கள் குறித்து பிரதமர் பேசினார். அதேபோல் கன்னியாகுமரி பகுதியைச் சேர்ந்த ஆசிரியர் ஏ கே பெருமாள் குறித்தும் பிரதமர் புகழ்ந்துரைத்தார் என்பதை அமைச்சர் சுட்டிக்காட்டினார். சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ள அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு மீதான விசாரணை உச்சநீதிமன்றத்தில் இன்று நடைபெற்றது. இந்த நிலையில் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு மீதான விசாரணையை வருகிற நவம்பர் 6 உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்தது. தமிழ்நாடு ஆளுநர் மாளிகை மீது பெட்ரோல் குண்டு வீச முயன்றதாக கைது செய்யப்பட்ட கருக்கா வினோத் சைதாப்பேட்டை மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட்டார். அவரை வருகிற நவம்பர் 1 வரை காவலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தாம்பரம் சென்னை கடற்கரை இடையேயான மின்சார ரயில் சேவை நாளை நிறுத்தப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. அதைத் தொடர்ந்து பயணிகளுக்கு ஏற்படும் சிரமத்தை குறைப்பதற்காக நாளை ஒருநாள் மட்டும் பச்சை மற்றும் நீலம் ஆகிய இரு வழித்தடங்களில் கூடுதல் மெட்ரோ ரயில்கள் இயக்கப்படும் என மெட்ரோ நிர்வாகம் அறிவித்துள்ளது. சத்தீஸ்கர் மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளதை முன்னிட்டு அம்மாநில முதலமைச்சர் பூபேஷ் பாகல் இன்று பதான் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட வேட்பு மனு தாக்கல் செய்தார். அதேபோல் மத்திய பிரதேச மாநில தேர்தலை முன்னிட்டு அம்மாநில முதலமைச்சர் சிவராஜ் சிங் சவுகான் இன்று புத்னி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்தார். ஆந்திர மாநிலம் விஜயநகரம் அருகே ரயில் தடம் புரண்டு விபத்துக்குள்ளானதில் பலியானவர்களின் எண்ணிக்கை 14 உயர்ந்துள்ளது. இந்நிலையில் இவ்விபத்தில் படுகாயமடைந்து விஜயநகரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் பயணிகளை மாநில முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். அப்போது அவர்களுக்கு தரமான சிகிச்சைகளை வழங்க மருத்துவர்களுக்கு அறிவுறுத்தினார். கொச்சியின் களமசேரி குண்டுவெடிப்பில் பாதிக்கப்பட்டவர்களை கேரள ஆளுநர் ஆரிப் முகமது கான், கோவா ஆளுநர் பி எஸ் ஸ்ரீதரன் பிள்ளை ஆகியோர் இன்று நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஆளுநர் ஆரிப் முகமது கான், சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு மக்களின் உயிர்களுடன் விளையாடும் இதுபோன்ற வன்முறை கலாச்சாரத்தை பொறுத்துக்கொள்ள முடியாது என தெரிவித்தார். கேரள மாநிலம் களமச்சேரியில் உள்ள ஜம்ரா சர்வதேச மாநாட்டு மற்றும் கண்காட்சி மையத்தில் நேற்று ஏற்பட்ட வெடிகுண்டு வெடிப்பு சம்பவத்தில் காயமடைந்த நோயாளிகள் அங்குள்ள அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். அவர்களை மாநில முதலமைச்சர் பினராயி விஜயன் இன்று நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். அப்போது அவர் செய்தியாளர்களிடம் கூறுகையில், இந்த சம்பவத்தில் விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். முன்னதாக வெடிகுண்டு வெடித்த இடத்தை முதலமைச்சர் பினராயி விஜயன் நேரில் பார்வையிட்டார். மராத்தா இடஒதுக்கீடு விவகாரம் தொடர்பாக மகாராஷ்டிர தேசியவாத காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ் சோலங்கேவின் பீட் பகுதியில் உள்ள அவரது வீட்டை போராட்டக்காரர்கள் தீ வைத்து எரித்தனர். இந்த தாக்குதல் குறித்து பிரகாஷ் சோலங்கே கூறுகையில், தாக்குதலின் போது தாம் குடும்பத்தினருடன் வீட்டுக்குள் இருந்ததாகவும் நல்ல வேளையாக யாருக்கும் காயங்கள் ஏற்படவில்லை என்றும் தெரிவித்தார். இந்த தாக்குதலை கண்டித்துள்ள முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே, மராத்தா இடஒதுக்கீடு போராட்டம் தவறான பாதையில் சென்று கொண்டிருப்பதாக கருத்து தெரிவித்தார். தெலுங்கானா மாநிலம் சித்திப்பேட்டை அருகே சூரம்பள்ளி கிராமத்தில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த பாரதிய ராஷ்டிரிய சமிதி நாடாளுமன்ற உறுப்பினர் கோதா பிரபாகர் ரெட்டியை மர்ம நபர் ஒருவர் கத்தியால் குத்தியதில் படுகாயமடைந்தார். உடனடியாக அவர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் தற்போது அவர் பாதுகாப்பாக உள்ளதாகவும் சித்திப்பேட்டை காவல்துறை ஆணையர் ஸ்வேதா தெரிவித்துள்ளார். பாரத ராஷ்டிரிய சமிதி நாடாளுமன்ற உறுப்பினர் கோதா பிரபாகர் ரெட்டி மீதான கத்தி குத்து சம்பவத்திற்கு தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஜனநாயகத்தில் வன்முறைக்கு இடமில்லை என்றும் இதுபோன்ற சம்பவங்கள் ஜனநாயக செயல்முறைக்கு அச்சுறுத்தலாக இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ள அவர், தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடும் வேட்பாளர்கள் மற்றும் பிரச்சார தலைவர்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய உரிய நடவடிக்கைகளை எடுக்க காவல்துறை தலைமை இயக்குநருக்கு உத்தரவிட்டுள்ளார். இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான போரில் எதிர்வரும் நாட்கள் சற்று கடினமானதாக இருக்கும் எனவும் இனி மற்றொரு போர் வாய்ப்பை ஹமாஸுக்கு வழங்கப் போவதில்லை எனவும் இஸ்ரேல் அரசின் செய்தி தொடர்பாளர் எலியோன் லெவி தெரிவித்துள்ளார். பாலஸ்தீனிய மக்களின் உயிரிழப்பை தங்களால் முடிந்த அளவு குறைத்து வரும் நிலையில் ஹமாஸ் அமைப்பையும் அதன் கமாண்டர்கள் போராளிகள் அனைவரையும் அழிப்பதே இஸ்ரேலின் தீர்க்கமான நிலைப்பாடு எனவும் கூறியுள்ளார். இஸ்ரேல் ஹமாஸ் இடையே 24 நாளாக தொடரும் போரில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 9,500 கடந்துள்ளது. காசாவில் 3,000 மேற்பட்ட குழந்தைகள் பலியாகியுள்ளதாக அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் இஸ்ரேலின் தெற்கே அமைந்துள்ள நெடிவெட் நகரை குறிவைத்து ஹமாஸ் ஆயுத குழுவினர் இன்று ராக்கெட் தாக்குதல் நடத்தினர். இந்த தாக்குதலை இஸ்ரேல் ராணுவம் முறியடித்துள்ளதாகவும் இதில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை எனவும் இஸ்ரேல் அரசு தெரிவித்துள்ளது.
உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் வருகிற நவம்பர் 2 மும்பை வான்கடை மைதானத்தில் இந்தியா இலங்கை அணிகள் பல பரீட்சை நடத்துகின்றன. இதற்காக இந்திய அணியினர் இன்று மும்பை வந்தடைந்தனர். தமிழ்நாட்டில் அடுத்த 5 மழை பெய்யும் எனவும் செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, கள்ளக்குறிச்சி, அரியலூர், பெரம்பலூர், கன்னியாகுமரி, திருநெல்வேலி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதெனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இலங்கை மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் நிலவும் வழிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே சென்னையில் இன்று காலை பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளாா்.